நான் ஒரு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். ஏன்னா வாசக சாலை என்பது என் பார்வையில் வந்து அது ஒரு பெரிய ஒரு கனவாக இருந்தது. பரிசல் புத்தக நிலையத்தில் வேலை செய்யும்போது செந்தில் அண்ணா கூட சேர்ந்து அந்த வாசக சாலை பெரிய பெரிய மீட்டிங்லாம் அந்த இக்ஷா மையத்தில் நடத்தும்பொழுது வெளியில் புக்கு போட்டுட்டு இருந்தேன். இப்போ புக்கு போடும்போது நமக்கு ஒரு வாய்ப்பு வராதா இதில் பேசுவதற்கு அப்படின்னு சொல்லி தயக்கமாகவே இருக்கும். அது ஒரு பெரிய இடத்துக்கு வந்ததுக்கு பிறகும் ஒரு தயக்கம் இருக்க தான் செய்யுது, இன்றைக்குமே ஒரு தயக்கம் இருக்க தான் செய்யுது. இருந்தாலும் அந்த ஒரு பெரிய ஒரு அச்சீவ்மெண்ட் பண்ண மாதிரி இருக்குது எனக்கு இங்கே வந்து உக்காந்துருக்கிறது இவ்வளோ பேர் மத்தியில். அதுக்காக நான் வாசக சாலைக்கு நன்றியும், என்னை வளர்த்தெடுத்த பரிசல் செந்தில்நாதனாக்கும், இந்த வாய்ப்பை என் சொல்லிவிட்ட ரமேஷ் சுப்பிரமணிய ரமேஷ் சாருக்கும் நான் நன்றி செலுத்துகிறேன். தூரலில் நனைதல் என்று சொல்லி உயிர்மையில் இந்த கதை வந்திருக்கு. நிறைய சிறுகதைகள் படிச்சிருக்கேன். அந்த சிறுகதைகளையும் இந்த வண்ணதாசன் எழுதின இந்த சிறுகதையும் அது ஒரு ஒப்பீட்டு முறையில் நான் கவனிக்கும் பொழுது நிறைய விஷயங்கள் நான் இதில் வந்து கவனித்தேன். ஏன்னா அந்த வண்ணதாசன் அவருடைய கதை உலகம் எப்படிப்பட்டதுன்னா, அன்றாட வாழ்வில் நம்ம சந்திக்கக்கூடிய மனிதர்கள், அதாவது இந்த கதையில் வந்துட்டு போனவங்க நம்ம வீட்லேயோ அல்லது நம்ம நண்பர்களோ யாராவது ஒருத்தவங்க வந்து இந்த சில சூழ்நிலைகளை சொல்லியிருப்பாங்க. அது மாதிரி தான் இந்த கதை வந்து தொடங்கிறத நான் கவனித்தேன். அது மட்டும் இல்லாமல் இந்த கதை வந்து பெண்களை மையமிட்டு இவர் எழுதியிருக்கிறாரு. அது பெண் உலகத்தை வந்து ஒரு ஆண் காட்டும் பொழுது அது பெருமாளான ஆண்கள் வந்து பெண்களுடைய இருப்பிடத்தை வந்து மிகைப்படுத்தி தான் காட்டுவாங்க. ஆனால் வண்ணதாசனுக்கு என்ன தனித்துவம்னா, என்ன இருக்கோ அது வந்து சரியாக வந்து கால சூழலுக்கு ஏற்ற மாதிரி திருநெல்வேலி அந்த வட்டார வழக்கு மொழிகளோடு கூட ஒரு பொருத்தி இந்த தூரலில் நனைதல் அப்படின்ற ஒரு தலைப்பை வச்சு இவர் சொல்லியிருக்காரு. அதாவது இந்த கதையில் செல்வி அப்படின்றவங்க ஒருத்தவங்க வராங்க, அவங்க தான் இந்த கதாபாத்திரத்துடைய கதை சொல்லியாக இருக்கிறாங்க. என்ன இந்த கதை வந்து ஆரம்பிக்கும் போது இந்த கதையை எப்படி ஸ்டார்ட் பண்ணுறாங்கன்னா, ஃபோன் கால்ஸ் தான். இங்கேருந்து ஒருத்தவங்க கால் பண்ணுறாங்க, அங்கே ஒருத்தவங்க ரிசீவ் பண்ணுறாங்க. இந்த ஃபோன் கால்களுக்குள்ளே என்னென்ன உணர்வுகளை இவங்க வெளிப்படுத்த முடியும் அப்படின்றத ரொம்ப தத்ரூபமாக இந்த தூரலில் நனைதலில் வண்ணதாசன் குறிப்பிட்டிருக்கிறத கவனிக்க முடியுது. அதாவது எல்லா குடும்பத்துலேயும் அம்மா அப்படின்றவங்க ரொம்ப முக்கியமானவங்க. இங்கேயும் பார்த்திங்கன்னா அம்மா அப்படின்றவங்க ரொம்ப முக்கியமானவங்க. ஆனால் அம்மாக்களுக்குள்ள சில நல்லதும் இருக்கும், சில கெட்ட விஷயங்களும் இருக்கும். அந்த பிள்ளைகளாகிய நாம் வந்து எது வேணும் எது வேணான்னு சொல்லி அதை வந்து செலக்ட் பண்ணக்கூடிய அந்த பொறுப்பு வந்து நம்மக்கிட்ட தான் இருக்குது. அது வந்து இதில் அழகாக பார்த்தேன். ஏன்னா எங்கள் அம்மா எப்படிப்பட்டவங்க, நான் ஒரு வரி வாசிக்கிறேன். அம்மாவுக்கு எதிராளி சொல்கிற பதில் அவசியமில்லை. செல்விதான் எப்படி இருக்கிறேன் என்று பதில் சொல்லவே இன்னும் இல்லை. அம்மாவுடன் பேசும்போது பதிலற்றவர்களாக தன்னை வைத்து கொள்வதே செல்வி ஏற்கனவே பழகியிருந்தாள். அப்போ அம்மாவுக்கு எப்படிப்பட்டவங்கன்னா, பேச ஆரம்பித்தாங்கன்னா பிள்ளைங்கன்னு கூட பார்க்க மாட்டாங்க. அவங்களுடைய குணமே அப்படி தான், நான் பேசுவேன், நான் மட்டும்தான், நான் பேசுறது எல்லாம் என்ன பண்ண நீங்கள் கேட்டு தான் ஆகணும். அவளும் சரி தேவராஜும் சரி, மழை பெய்வதை பார்த்து கொண்டு நிற்பது போல அம்மா பேசுவதை குறுக்கிடாமல் கேட்டுக்கொள்வார்கள். அப்போ இந்த மழை பெய்வதை பார்த்து கொண்டு நிற்பது போலன்ற இடத்துல இங்கே சில தூரல்கள் பெருமழையாக எடுத்திருக்கிறத நான் பார்த்தேன். அழகாக அவர் தலைப்பும் கொடுத்துருந்தார், தூரலில் நனைதல். இவங்க பெருமழையில் நனைஞ்சிருக்காங்க அவங்க அம்மாவோடைய சொற்பொழிவுகளால். அம்மா எப்படி போட்டோம்னா, ரொம்ப தைரியசாலி மாதிரி காட்டினாலும் ஒரு குறிப்பிட்ட கட்டம் வரும்பொழுது அவங்களுக்கு ஒரு நோய் வந்துடுது. அவங்க கக்கத்தில் ஒரு கட்டி வந்துடுது. அவங்க அக்காவும் ஏற்கனவே இது மாதிரி கட்டியில் பாதிக்கப்பட்டதுனால 7 மாதங்களுக்கு முன்னாடி, அதாவது கட்டி வந்து 7 மாதத்தில் இறந்து போயிட்டாங்க. இவ்வளோ தைரியசாலியாக காமிச்ச அம்மா ஒரு கட்டத்தில் ரொம்ப பயந்து போயிடுறாங்க. பயந்து உயிருக்கு பயப்படுறாங்க, என்ன செய்கிறதுன்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு பயப்படும்போது சங்கரன் கோயிலில் புது, அதாவது அவங்க நண்பர்கிட்டலாம் போயிட்டு புத்து மண் இருக்கா அந்த அக்கத்தில் வச்சு சரி பண்ணிக்கலாம். அப்போ அந்த ஊரில் இருக்கக்கூடிய அந்த வைத்திய முறைகள், அதாவது சித்தான்னு சொல்கிறோம், மெடிசன் என்று சொல்கிறோம், அவங்களாம் வந்து அந்த ஊரில் பயன்படுத்தக்கூடிய அந்த சிறு தெய்வ வழிபாடு அந்த மண்ணெல்லாம் கூட, அந்த மண்ணெல்லாம் எடுத்து மண் சோறுலாம் சாப்பிடுவாங்க பார்த்திங்களா, அதெல்லாம் கூட அந்த அம்மா என்ன பண்ணுறாங்க, இதெல்லாம் வந்து யாருக்கும் தெரியாமல் ட்ரை பண்ணுறாங்க. எங்கே வெளியில் சொன்னால் நம்மளை வந்து தப்பாக பேச போகிறாங்க, இல்லை தப்பான அட்வைஸ் கொடுக்க போகிறாங்க. அம்மாவுக்கு ஏன்னா அந்த பழக்கமே இல்லை. மற்றவங்க வந்து இவங்களுக்கு என்ன பண்ணக்கூடாதுன்னா, எதுவுமே சொல்லியும் கொடுக்கக்கூடாது, யாரும் பார்த்து எதையும் சொல்லவும் கூடாது. அப்படிப்பட்ட பயந்துக்கிட்டு இருக்க இந்த அம்மாவை பார்க்க முடியுது. இந்த அம்மாவுக்கு இப்படி ஒரு உடல்நிலை வந்து ரொம்ப மோசமான நிலமையில் வேறு வழியே இல்லாமல் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, அவங்க பெரிய பொண்ணுக்கிட்ட போகிறாங்க மலர்னு சொல்லிட்டு. அவங்க பெரிய பொண்ணு வந்து ஒரு லேபில் வேலை செஞ்சிகிட்டு இருக்காங்க. அவங்க ஒரு நர்ஸை கூப்பிட்டு வராங்க. அந்த நர்ஸ் யாருன்னா பியூலா அப்படின்ற நர்ஸு.
இப்போ இந்த நர்ஸு வந்து வீட்டுக்கு வரும்பொழுது இந்த அம்மாவால் சொல்ல முடியல. அதாவது அந்த நர்ஸ் என்ன பண்ணுறாங்கன்னா கையை பிடிக்கிறாங்க. கையை பிடிக்கிறதுல நான் என்ன கவனித்தேன்னா, இந்த கதையோடைய மையமே பெரும்பாலும் வண்ணதாசன் அப்படின்ற எழுத்தாளுடைய மையம் வந்து அன்பு தான் இயங்கும். நிறையா நான் சொல்லி கேட்டிருக்கிறேன் சில கதைகளும் வாசிச்சுட்டு இருக்க முன்னாடி. அப்போ அன்பு அப்படின்றது எங்களா வரும்னு சொல்லி அந்த பார்வையோடு பார்க்கும் பொழுது ஒரு அன்பு வருது. அதாவது நர்ஸு வந்து அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை, கையை பிடிக்கிறாங்க. அப்போ அந்த கையை பிடிக்கிறத வந்து அம்மா வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, அம்மா தன் கைகளை அதிக நேரம் தொட அனுமதிக்கவில்லை. அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, கையை தொட்டு கொஞ்ச நேரம் அப்படியே வைத்திருந்தால் அம்மா உடம்பு இந்த கையை ஒப்புக்கொள்ளும். முதல்ல கையிலிருந்து ஆரம்பிக்கிற ஒரு பண்பு இருக்குது. அதாவது ஒருத்தவங்களை அணுகிறாங்கன்னா, ஒரு டாக்டரோ ஒரு நர்ஸோ எங்கேருந்து ஆரம்பிப்பாங்கன்னா கையிலேருந்து ஆரம்பிப்பாங்க போல். அதாவது இங்கே அக்கத்தில் கட்டி நான் இப்போ டைரெக்டாக போய் அக்கத்தில் என்ன பண்ண முடியாது, கையை வைக்க முடியாது. அப்போது டைரெக்டாக இந்த கையிலேருந்து ஆரம்பித்து உடம்பு முழுக்க கையை வைக்க விடுவாங்க அப்படின்னு சொல்லி இந்த பியூலா நம்புகிறாங்க. ஆனால் அம்மா சொல்கிறாங்க, கொஞ்ச நேரத்தில் இந்த கை கொஞ்சம் மேலே போகும்போது நழுவிடுது. அந்த விஷயங்கள்லாம் பார்க்கும்பொழுது எப்படி ஒருத்தவங்களை அணுகணும், ஒரு பெண் ஒரு இன்னொரு பெண் வந்து எப்படி அணுகிறாங்க அப்படின்ற விஷயத்தை நான் கவனித்தேன். அடுத்து இந்த கதையில் போய்கிட்டே இருக்கும்போது எட்டு நாள் அப்படின்ற ஒரு கான்செப்ட் வருது. அதாவது சனியிலேருந்து சனி, ஞாயிறுலேருந்து ஞாயிறு, அந்த ஊர் கிராமங்களில் இப்படி தான் பயன்படுத்துவாங்க. ஒரு வாரம் கணக்குன்னு சொல்லுவாங்க, ஆனால் இந்த சனியிலேருந்து அடுத்த சனி வரைக்கும் கணக்கு பண்ணி பார்த்தா எட்டு நாள் வரும். எட்டு நாளுக்கு ஒரு முறை தலை குழின்னு சொல்லிட்டு ஞாயிறு டு ஞாயிறு சொல்லுவாங்க. ஒரு இடத்துல இவங்க அந்த அம்மாவுடைய பையன் எடுத்துப்பான். அந்த பையன் வந்து டிவிஎஸ் 50 விற்றுட்டு ஒரு ஸ்ப்ளெண்டர் வாங்கியிருப்பான். அந்த ஸ்ப்ளெண்டருக்கான டியூவும் அவனும் சொல்லுவான், ஒரு வாரன்ற வார்த்தையை சொல்லுவான், மென்ஷன் பண்ணுவான். அதுனா சனியிலேருந்து சனி ஒரு வாரம் அப்படின்னா அது இந்த ஊர் வழக்கு வட்டார வழக்குகளில் பயன்படுத்தக்கூடிய ஒரு திருநெல்வேலி பக்கம் இருக்கணும். அதெல்லாம் வந்து இது ஃபாலோ பண்ணி எழுதியிருக்கிறது நான் இங்கே கவனித்தேன். இதுக்கப்புறம் இந்த பியூலா அக்கா வந்தாங்க பார்த்திங்களா, அந்த பியூலா அக்கா வந்து ஒரு கட்டத்தில் அவங்க முடிவே பண்ணிட்டாங்க, இதுக்கு மேலே அம்மாவுக்கு நம்ம ட்ரீட்மெண்ட் எடுக்க முடியாது அப்படின்னு சொல்லி அவங்க செல்வின்ற பொண்ணுக்கிட்ட, அம்மா எந்த நிலமையில் எப்போ எப்படி இருப்பாங்கன்னு தெரியாது, அந்த நேரத்தில் நீங்கள் என்ன பண்ணுங்கள், அம்மாவுக்கு நீங்களே ட்ரீட்மெண்ட் பாருங்கன்னு சொல்லி கொடுத்துட்டு போகும்போது இந்த பியூலா அப்படின்றவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, அம்மா பியூலாலாம் உட்காந்து டீ குடிக்கிறாங்க. டீ குடிக்கும்போது அம்மாவுக்கு ஒரு சந்தோஷம், டீ குடிச்சிட்டு கண்டிப்பாக பியூலா என்ன பண்ணுறாங்க வீட்டுக்கு போயிடுவாங்க அப்படின்னு. ஆனால் ஒரு மனசில் ஒரு பயம், இதை நம்ம அப்படியே விட்டுட்டோன்னா நம்ம உயிர் போயிட போகுது. ஒரு மிகப்பெரிய உயிர் பயம் வந்து எல்லாருக்குமே இருக்க தான் செய்யும், அது தற்கொலை செய்கிறவங்களிருந்து. ஏன்னா தற்கொலையிலே பல விதமாக இருக்குது. ஒன்று வந்து ஆசை போய் நம்ம உடம்பை வருத்திக்கிட்டு சாகிறது, சிலதான் வந்து அப்படியே எளிமையான மருந்து வாங்கி குடிச்சிட்டு எளிமையான முறையில் சாகிறது. இப்படி தற்கொலையிலே ரெண்டு விதமான இருக்குது. அது மாதிரி அந்த உயிர் விட போகிறவங்களுக்கு தான் அந்த இது புரியும். இந்த இடத்துல பார்த்திங்கன்னா எல்லாருமாக உட்கார்ந்து தீ குடித்த பிறகு பியூலா அக்கா அம்மாவுக்காக ஒரு பிரார்த்தனை செய்கிறாள். அம்மா சிலுவை போட்டுக்கொள்ள மாட்டாள். இந்த இடத்துல உயிர் பயன் வரும்பொழுது எதை செய்ய மாட்டாங்களோ அதான், அம்மா சிலுவை போட்டுக்கொள்ள மாட்டாள் அப்படின்னு இவங்க நினைக்கிறாங்க. ஆனால் அம்மா வந்து நிதானமாக இங்கே சிலுவை போட்டுக்கிட்டா. அப்போ உயிர் பயன் வரும்பொழுது அந்த உயிரை காப்பாற்றிக்கிறதுக்கு யார் வந்து உதவி செஞ்சாலும் நம்ம கையை என்ன பண்ணுவோம், கீழே இடத்துல ஒரு இடத்துல பள்ளத்தில் விழுந்துடுறோம். நம்ம உயிரே போக போதுன்னும் போது ஒரு சின்ன பையன் வந்து கை கொடுத்தானாலும் கூட நம்ம என்ன பண்ணிவிடுவோம், கையை கொடுக்க தான் பார்ப்போம். அந்த பையன் யார், அவன் எந்த சமூகத்திலேருந்து வந்திருக்கான், அவன் எந்த மதத்தை சார்ந்தவன் அப்படிலாம் இல்லை. அப்போது ஒரு உயிர் பயன் வரும்போது நம்ம எந்த டாக்டருடைய அவங்களுடைய கம்யூனிட்டியும் பார்க்க மாட்டோம், அவங்க யாருன்னு பார்க்க மாட்டோம் அப்படின்ற ஒரு விஷயத்தை வண்ணதாசன் இங்கே அழகாக புலப்படுத்திருக்கிறாரு. அப்போ அவங்க விருப்பம் இல்லாத ஒரு விஷயத்தை செய்ய வரும்பொழுது தன்னுடைய உயிரை காப்பாற்றிக்கணும். ஏன்னா இவங்க வந்து ஒரு சிங்கிள் பேரண்ட்டு, இவங்க ஒரு வேளை இறந்துட்டாங்கன்னா அவங்க பிள்ளைகளெல்லாம் என்ன பண்ணிவிடுவாங்க, நடுத்தருவில் நின்றுவாங்க. அப்போ என்னுடைய உயிர் வந்து எனக்கு ரொம்ப முக்கியமானது, அதுக்காக நான் என்ன லெவலுக்கு போனாலும் போவேன் அப்படின்னு சொல்கிற ஒரு விஷயத்தை இங்கே நான் கவனித்தோம். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா இந்த பெண் இருக்காரு பார்த்திங்கன்னா செல்வின்றவங்க ஒரு பேங்க் வேலை கிடைக்கும் பொழுது அவங்க அந்த பட்டணத்துக்கு வந்துடுவாங்க. அந்த ஊர்லேருந்து கொஞ்சம் பட்டணத்துக்கு வரும்பொழுது அவங்க எங்கே தங்குவாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா, மூணு ஆண்கள் இரண்டு பெண்கள் இருக்கக்கூடிய ஒரு வீடு. இவங்க ரெண்டு பேருக்கும் தனித்தனி, அதாவது ரெண்டு பெண்களும் தனியாக இருப்பாங்க, மூணு ஆண்களும் தனியாக இருப்பாங்க. ஆனால் அது ஒரு வீடு தான். இந்த விஷயம் அவங்க அம்மாவுக்கு தெரியாமல் ரொம்ப நாசுக்காக பார்த்துக்கிறாங்க. ஏன்னா இந்த மாதிரி காரியங்களாம் அவங்க அம்மாவுக்கு என்ன பண்ணாது, பிடிக்காது.
இந்த ஒரு விஷயத்தை சொல்ல போகும்போது நான் கவனித்தது என்னென்னா, எதுக்கு இன்றைக்கி நாகரிகங்கள் எல்லாம் என்ன பண்ணியிருக்கு, எவ்வளோ வளர்ந்துருக்கு, இதை ஏன் அவங்க அம்மா கிட்டே சொல்லாமல் மறைச்சா அப்படின்ற ஒரு கேள்வியும் எனக்கு வருது. அவங்க அண்ணன் ஒத்துக்கிட்டான், அவங்க அக்கா ஒத்துக்கிட்டாங்க, ஆனால் அவங்க அம்மாவால் அதை என்ன பண்ண முடியல, ஒத்துக்க முடியல. அது வந்து இவங்களும் போய் பெருசாக சொல்லிக்கல, நான் லேடிஸ் ஹாஸ்டலில் தான் நான் என்ன பண்ணுறேன் தங்கிட்டு இருக்கேன்ற ஒரு பதிவை மட்டும் அம்மாக்கிட்ட வச்சுட்டாங்க. அது வந்து அந்த குடும்பத்துடைய விஷயமாக இருக்கிறத நான் கவனிக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் இவ கவனிக்கிற ஆண்கள் எப்படி இருக்கிறாங்கன்னா, அவங்க வேலையை அவங்க என்ன பண்ணிகிட்டு இருக்காங்க, பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இதில் ஒரு கேரக்டர் வருது, அவங்க பேர் என்னென்னா கருப்பையா. அந்த கருப்பையா அப்படின்ற கேரக்டர் வந்து ஒரு 45 ஒரு 50 வயசுக்குள்ளே இருக்கக்கூடிய நபர். அவர் எப்படிப்பட்டவர் அப்படின்னு சொல்லிட்டு அழகாக அந்த ஒரு ஆணை வந்து ஒரு பெண் வந்து அந்த இது எல்லாமே யார்கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்கா அப்படின்னா, தன்னுடைய அக்கா கிட்டேயும் அம்மா கிட்டேயும் ஃபோன் மூலமா பேசிக்கிட்டு இருக்குது. ஃபுல்லாக ஃபோன் தான், ஸ்டார்டிங்கில் ஃபோன் எடுப்பாங்க, கடைசியில் ஃபோனை வச்சுருவாங்க. இதுக்குள்ளே நடைபெறக்கூடிய சில உணர்வு பூர்வமானதும் சில பேச்சுவார்த்தைகளும் தான் இந்த கதையில் சொல்கிறாங்க. இந்த கருப்பையா அப்படின்றவன் வந்து ஒரு ஹோட்டலில் ஒரு மிக முக்கியமான வேலை செய்யக்கூடிய. இவருடைய குணம் எப்படின்னா, பாட்டு நல்லா பாடுவார் அவர். நீ நாமெல்லாம் வந்து ஒரு பாட்டுக்கு இது பாடுங்க, செந்தமிழ் தேன்மொழியால் அப்படின்னு பாடுங்க, இசைத்தமிழ் நீ செய்த அப்படின்னு இந்த பாட்டெலாம் பாட சொன்னால் அவர் கண்டிப்பாக பாட மாட்டார். எப்படிப்பட்டவர்னா, நான் என்ன நினைக்கிறேன், எனக்கு என்ன பாட்டு பிடிக்கும், எனக்கு வந்து என்ன பிடிக்குமோ அதை மட்டும் தான் நான் என்ன பண்ணுவேன் செய்வேன். நீ சொல்கிறதெல்லாம் நீ சொல்கிற கேட்குறன்றதுக்காகலாம் உனக்காக என்ன பண்ண முடியாது, செய்ய முடியாது அப்படின்னு ஒரு தனித்துவமாக, இதெல்லாம் வந்து ஒரு தனித்துவமான கேரக்டர், எல்லாருக்கும் வராது. சிலர்லாம் நம்ம என்ன பண்ணுவோம், இருக்கிற இடத்துல என்ன பண்ணோம், சரியாக போகணும், அதாவது அவங்க கூட நம்ம சமயோஜிதமாக போகணுன்றதுக்காக அவர்களுக்கு பிடித்தது, அவங்க மற்றவங்களுக்கு பிடித்த வாழ்க்கையை வாழ்ந்துக்கிட்டு இருப்போம். ஆனால் இந்த கருப்பையா கேரக்டரு, நான் மற்றவங்களுக்காக வாழ மாட்டேன், என்னோடய வாழ்க்கை என்ன, அவங்களுடைய மனைவியே அவங்கள விட்டு பிரிஞ்சு போயிடுவாங்க. ஆனால் இந்த கருப்பையா எப்படிப்பட்டவர்னா, ரொம்ப மென்மையானவராக காமிக்கிறாங்க, அவர் சமையல் செய்கிறவராக காமிக்கிறாங்க. அடுத்து அவர் அழகாக ரெண்டு கிளிகளை வளர்க்குறாரு. அந்த கிளிகளை வந்து பக்கத்து வீட்டு பூனை வந்து என்ன பண்ணிடுது, ஒரு நாள் ஒரு இவ அந்த 2 ஆச்சு அந்த இடத்துக்கு போய், அந்த 2 அவள் பார்த்த நல்ல விஷயங்களை ஷேர் பண்ணும்போது, அந்த 3 அந்த கிளிகள் வந்து இந்த கிளிகளை பூனை வந்து சாப்பிட்டுட்டு அந்த ரக்கையை மட்டும் போட்டுடுது. அந்த ரக்கையில் சில எறும்புகள் என்ன பண்ணுதுன்னா, அந்த ரக்கையில் உட்காந்துக்கிட்டு இருக்குது. இவருக்கு மிஞ்சிருந்த அந்த கிளிகளில் அந்த ரக்கை மட்டும்தான். அந்த ரக்கையை கையில் எடுக்கும்பொழுது அதில் எறும்புகள் இருக்குது, அதை வந்து அந்த எறும்புகளை நசுக்கி போடாமல் அதை ஊதி விடுறாரு. ஊதி விட்டு அந்த குருதியை பார்த்து அந்த ரக்கையை பார்த்து அப்படியே அழுகிறாரு. அதிலிருந்து என்ன, இப்படிப்பட்ட கேரக்டர், அந்த வள்ளலார் சொல்லுவாங்க, வாடிய பயிரை கண்டபோது எல்லாம் மனம் வாடினேன். இப்படியும் ஒரு மனுஷங்க இருக்கிறாங்க. பிற உயிர், அதாவது அவங்க குடும்பத்திலே பல பிரச்சனைகள் இருக்குது. அவங்க மனைவி போயிட்டாங்க, ஒரு வீட்டில் வந்து சமைச்சிக்கிட்டு இருக்கோம், ஒரு ஹோட்டலில் வேலை செஞ்சாலுமே அப்படின்னு சொல்லி ஒரு எண்ணம் இல்லாமல் இவர் எல்லாத்தையும் என்ன பண்ணுறாரு, நேசிக்கக்கூடிய ஒரு கேரக்டராக இருக்கிறத முதல்ல சொல்கிறா இவர். அடுத்தது இவர் என்ன பண்ணுறேன்னா, ரெண்டாவது எதை சொல்கிறேன்னா, இந்த ஷவரில் குளித்தேன், அதாவது கிராமத்துலேருந்து வந்தவங்களுக்கு அந்த ஷவருடைய அருமை தெரியும். இப்போ கிராமங்கள்லேயே வந்துடுச்சு ஷவர்லாம், எல்லாம் வீடு கட்டும் பொழுது வச்சிடுறாங்க. இது ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்தை இவங்க மென்ஷன் பண்ணுறதுனால, இவங்க இங்கே வரும்போது அந்த ஷவர் குளியல் என்பது ரொம்ப புதுமையாக இருக்குது, அது அவங்களுக்கு ஒரு குதூகலமாகவும் இருக்குது. அது அப்படியே அந்த ஷவரில் வர தண்ணியெல்லாம் அந்த துவாரத்தின் வழியாக தனித்தனியாக பிரிஞ்சு தான் மேலே படும்பொழுது அவள் ஒரு தூரலில் அந்த மழையில் நினைக்கிற ஒரு ஃபீலிங், அதாவது மே மாதத்தில் கூட மழையில் என்ன பண்ணுறோம், நம்மளால் நினைய முடியுது அப்படின்ற ஒரு ஃபீலிங்கை இவங்களுக்கு கொடுக்கறத இங்கே பார்க்குறோம். அது அதை வச்சு தான் ஒரு கடைசியில் தூறலில் நனைதல் அப்படின்ற ஒரு தலைப்பையே எழுத்தாளர் கொடுத்துருக்கிறாரு. இது நிறையா இருக்குது. நன்றி.